ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்ப்பதத்தை வந்தனித்துச் சிறியேன் தனிகவேலனின் தனிப்பெரும் கருணையும் கொண்டு இந்த மகாபாரதம் என்ற இதிகாசத்தில் சில நுண்ணிய கருத்துக்கள் முழுவதுமாக அறிவதற்கு நமக்கு நேரங்காலம் இல்லை இப்பொழுது இது ஒரு மாபெரும் காவியம் அதிலே உள்ள கருத்துக்களை நாம் பரிமாறுவோம் அந்த நேரத்திலே தான் இவன் அதிரதன் சென்று அழைத்த பொழுது ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றாள் துரோபதை என்னை வைத்து முதலில் தோத்தாரா தன்னை தோத்து என்னை தோத்தாரா என்னை தோத்து தன்னை தோத்தாரா அதை கேட்டுக்கொண்டு வா என்றான் உடனே அதிரதனாகப்பட்டவன் சபையிலே வந்து நடந்த உண்மையை சொன்னான் அந்த நேரத்தில் துரியோதனனுடைய தம்பி ஆகிய விகர்ணன் என்பவன் எப்படி ராமாயணத்திலே விபீஷணன் நேர்மையானவனோ அப்படி விகர்ணன் பி என்று சொன்னால் மேலான என்று பொருள் அந்த விகர்ணனாகப்பட்டவன் கூறுகின்றான் சபையிலே எழுந்தி தர்மநந்தனர் தன்னை வைத்து பணயம் வைத்து தோற்ற பின்பு துரோபதியை வைத்து அவருக்கு உரிமை இல்லை எனவே துரோபதியை நீங்கள் பற்றி இழுக்கக்கூடாது என்று ஆலோசனை கூறுகின்றான் உடனே எழுந்தான் கர்ணன் விகர்ணா இது என்ன சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றாய் நீ எல்லாம் சபையிலே பேசக்கூடாது என்று வாயை அடைக்கின்றான் உடனே துச்சாதனன் சென்றான் துச்சாதனம் சென்று ஒரு புள்ளி மானை ஒரு புலி துரத்துவதை போல அந்த பெண்ணை கன்னி மாடத்திலே ஓட ஓட விரட்டி அரச கூடிய இடத்துக்கு சென்று கூந்தலை பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறான் அவள் கூறுகின்றாள் துரோபதி துச்சாதனா வேண்டாம் நான் வீட்டு விளக்காக இருக்கின்றேன் ஒற்றைய ஆடையுடன் இருக்கின்றேன் என்னை சபைக்கு இழுத்துச் செல்லாதே என்று கெஞ்சுகின்றாள் விட்டானாம் அடையன் இழுத்து கொண்டு வந்த உடனே துரியோதனாகப்பட்டவன் ஆவேசம் கொண்டு சபையோர் மத்தியிலே இடது தொடையிலே உள்ள வஸ்திரத்தை நீக்கி அந்த தொடையை தட்டி திரும்ப நீ இன்று முதல் எங்களுக்கு வேலைக்காரி விளக்கமாறு எடுத்து இங்கே விளக்குமாறு உத்தரவிடுகிறேன் பெருக்கு இந்த இடத்தை எல்லாம் நீ எங்களுக்கு தாசி நீ என்ன பெரிய கற்பிணியா ஐந்து பேரை மணந்தவள் தானே இன்று தொட்டு அவர்கள் எல்லாம் பரகதியா இருக்கின்றார்கள் பார் என்று சொல்லி அடிமைப்பட்டவர்களுக்கு மேலாடை கூடாது என்று சொல்லி எல்லா ஆடைகளையுமே பறித்துக் கொள்ளுகின்றான் தூடனன் பறித்து கொண்ட பின்பு இவர் என்ன செய்வார் பீமன் பாத்தான் சூதாடியை கையை தீ வைத்து கொளுத்துவேன் என்றான் அர்ஜுனன் பார்த்தான் பீமா கோபப்படாதே பொறுமை கடலிலும் பெரிது பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினோர் காடாழ்வார் பொறுமைக்குமெஞ்சிய பெருமையும் இல்லை பொறாமைக்குமெஞ்சிய வறுமையும் இல்லை நமக்கு தந்தை சாணத்தில் இருக்கப்பட்டவர் அண்ணா அண்ணா மனம் நகழலாமா அண்ணா மனசு பேச பேசலாமா என்று அறிவுரை சொன்னான் இவர்கள் ஐவர்களுமே பாய்சத்த பூட்சிகளாக அந்த சபையிலே அமர்ந்திருந்தார்கள் தேச தேச ராஜாக்கள் எல்லாருமே பார்வையிடுகின்றார்கள் பிதுரரும் துரோணரும் பிதாமகன் பீஷ்மரும் கிருபாச்சாரியாரும் எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவன் செய்யக்கூடிய அடாத செயல்களை எல்லாத்தையும் பார்த்தார்கள் இந்த இடது தொடையை அவன் வஸ்திரத்தை நீக்கி இங்கே அமரு என்று சொல்லி மனைவி உட்காரக்கூடிய ஸ்தானத்தை காண்பித்த பொழுது துரோபதி சாபம் கொடுக்கின்றாள் துரியோதனா இடது தொடை காண்பித்து என்னை அமர் என்று சொன்னாயே அல்லவா அந்த இடது தொடை எலும்பு முறிந்து குருதி கொட்டுகின்ற பொழுது அந்த குருதியை எடுத்து என் தலையிலே தடவித்தான் இந்த முடியை முடிவேன் என்று சொல்லி முடியை அவுத்து விடுகிறாள் துச்சாதனா கை என்னை பற்று இழுத்ததோ அந்த கைகளை காக்கம் கழுகு கொத்தி தின்பதை நான் பார்க்க வேண்டும் அதுவரில் என் கூந்தலை முடியவாட்டேன் என்று சவால் எடுகிறாள் இதை பார்த்த திருதராற்றனாகப்பட்டவர் அம்மா கிருஷ்ணை துரோபதை பத்தினி சாபம் பழிக்கும் அவர்கள் மைத்துனர்கள் உன்னிடத்தில் பரிகாசமாக விளையாடினார்கள் இதை போய் நீ தவறாக நினைக்கலாமா அம்மா சரி ஒரு வரம் கேள் தருகிறேன் என்று சொல்லி கேட்டார் முதலிலே பணையம் வைத்தாடிய மூத்தவர் விடுதலை பெற வேண்டும் என்று கேட்டார் தருமனை விடுவித்தேன் என்றார் இரண்டாவது வரம் கேள் என்று கேட்டார் அடுத்து நான்கு பேர்களும் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை விட வேண்டும் என்றார் பாண்டவர்கள் ஐவர்களுமே அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தேன் என்று தீர்ப்பு கூறுகின்றார் திருதராற்றன் அவர்களுடைய ஆடை அணிகளெல்லாம் கொடுத்தார் இனி ஒரு வரம் கேள் என்றால் அரச மாது இரண்டு வரங்கள் தான் கேட்க வேண்டும் இரண்டு வரங்களுக்கு மேல் கேட்டால் அரச மாதுவின் தர்மம் குறையும் அதனாலே ரெண்டு வரமே போதும் என்றார் உடனே தர்மநந்தனாகப்பட்டவர் அழைத்தார் திருதிராற்றன் திருதராட்டா இதையெல்லாம் மனசிலே வைத்துக் தர்மா திருதிராற்றன் சொல்றார் இதோ பரிகசத்தால் விட்டார்கள் மனத்திலே கோபப்படாதீர்கள் நீங்கள் காண்டவ பிரஸ்தம் இந்திரப்பிரசம் என்ற ராட்சியத்தை பரிபாலனம் செய்து சேமமாக வாழுங்கள் நீங்கள் சென்று வாருங்கள் என்று உத்தரவு தான் அனுப்புகின்றார் இவர்கள் அனைவர்களும் எந்த சதுரங்க சேனைகளோடு வந்தாரோ தர்மநந்தனர் அப்பேற்பட்ட தர்மநந்தனர் மீண்டும் புறப்பட்டு செல்லுகின்றார் அந்த சதுரங்க சேனைகளோடு செல்லப்போகக்கூடிய நேரத்தில் ஜகுனியும் துரியோதரனும் துச்சாதனனும் சென்று திருதராட்ட தூபகாலம் போட்டு தந்தையே வெண்ணை திரண்டு வருகின்ற நேரத்திலே தாலி உடைந்ததை போலே பண்ணிவிட்டாயே அவர்களை நாட்டுக்கு அனுப்புவதற்காக இந்த பாடுபட்டோம் இனி ஒரே ஒரு முறை ஆடுவோம் அந்த ஒரு ஆட்டத்தை மாத்திரம் ஆடி முடித்துவிட்டு அதற்கு மேற்கொண்டு என்ன நடக்கின்றதோ அதை பார்க்கலாம் என்று சொல்லுகின்றான் சரி என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அழைத்தார்கள் மீண்டும் ஒரு முறை என்ன ஆட்டம் என்று கேட்டால் யார் ஜெயிக்கின்றார்களோ அவர்கள் முழு ராட்சியத்தையும் அரசாள்வது யார் தோற்கின்றார்களோ அவர்கள் பனிரெண்டு வருடங்கள் சஞ்சாரம் செய்ய வேண்டும் ஒரு வருடம் செய்ய வேண்டும் அந்த அஞ்ஞாதவாசத்தை முடிக்கின்ற வரை அந்த பதிமூன்றாவது வருடத்திலே இவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் ஒரு முறை பனிரெண்டு வருஷம் வன சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தம் ஆனால் இந்த பனிரெண்டு வருடத்துக்கு இது பொருந்தாது அஞ்ஞாதவாசத்துக்கு மாத்திரமே பொருந்தும் அப்படி என்று வைத்து ஒரு ஜூதாட்டம் ஆடுகின்றார்கள் ஜூதாட்டம் ஆடுகின்ற பொழுது தர்மநந்தனர் தோத்து விடுகிறார் உடனே அரச உடைகளை துறந்தார் அரச உடைகளை துறந்து தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு சதுரங்க சேனைகளோடு வந்த அரச மரியாதையோடு வந்தவர் கால்நடையாக செல்லுகின்றார் பீமன் தன்னுடைய பராக்கிரமத்தாலே தோள்களை அசைத்துக்கொண்டே கொண்டே சொல்கின்றான் அர்ஜுனன் ஆகப்பட்டவன் மணல்களை வாரி எரைத்து கொண்டே செல்லுகின்றான் நகுலனாகப்பட்டவன் புழுதி வாரி பூசிக்கொண்டு செல்லுகின்றான் சகாதேவன் தன் உடலெல்லாம் வர்ணங்களை பூசிக்கொண்டு செல்லுகின்றான் துரோபதியாகப்பட்டவன் கூந்தலை ஆட்டிக்கொண்டே செல்லுகின்றார் இந்த கூந்தலை ஆட்டிக்கொண்டே செல்கின்ற பொழுது பார்த்தார் அழைத்தார் விதுரா நீ எனக்கு தம்பி மாத்திரம் அல்ல மதிநுட்ப அதிநுட்பமான மந்திரியும் கூட இங்கே நடந்த செயல்கள் ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை என்னமோ தர்மநந்தனாகப்பட்டவன் செல்கின்ற பொழுது தன்னுடைய கண்ணை கட்டிக்கொண்டு சொன்றானாமே அது ஏன் பீமன் தன்னுடைய தோலை ஆட்டிக்கொண்டே சென்றானாமே அது ஏன் அர்ஜுனன் மனகளை வாரி இறைத்து கொண்டே சென்றானே அது ஏன் அடுத்தபடியாக நகுலனும் சகாதேவனும் வர்ணங்களையும் சாம்பலையும் பூசிக்கொண்டு சென்றானேமே அது ஏன் துரோபதையாகப்பட்டவள் கூந்தலை ஆட்டிக்கொண்டே சென்றாலாமே அது ஏன் என்று கேட்டான் பிதுரர் சொல்கின்றார் அண்ணா உனக்கு கண் தான் இல்லை அறிவும் இல்லை தர்மருடைய கண் இந்த ஊரை பார்த்தால் தீப்பிடித்து எரிந்துவிடும் அதனாலே தான் பார்க்க மாட்டேன் இந்த பொல்லாத ஊரை என்று கண்ணை மூடிக்கொண்டார் பீமன் ஆகப்பட்டவன் தோள்களை ஆட்டிக்கொண்டு சென்றது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்பு இந்த தோளுக்கு வேலை கொடுப்பேன் என்று செல்கின்றான் அர்ஜுனன் மணல்களை வாரி இறைத்தது பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பின்னே இந்த மணல்களைப் போலே பானமலை பொழிந்து துரியோதனாதிகளை அழிப்பேன் என்கின்றான் நகுலன் தன் அழகை கண்டு மக்கள் மயங்கக்கூடாது என்று சாம்பலால் மறைத்து கொண்டான் சகதேவனாகப்பட்டவன் பைண்டை பூசிக்கொண்டு செல்வது படக்கூடாது இந்த ஊரை விட்டு கடக்குறோம் என்று போகின்றான் துரோபதியாகப்பட்டவள் கூந்தலை ஆட்டிக்கொண்டு சென்றது பதிமூன்று வருடம் முடிந்த பின்பு இந்த நாட்டு பெண்களும் என் நிலையிலே கூந்தலை அவித்து விரித்து ஆட்டுவார்கள் என்பதை எச்சரித்துச் சென்றாள் என்று சொல்வார் துர்புத்திரி மந்திரியால் அரசுக்கு ஈனம் சொற்கேளா பிள்ளையினார் குலத்துக்கு ஈழம் என்பதைப் போலே துர்புத்திரி மந்திரி சகுனியை வைத்திருக்கின்றாய் சொற்கேளாத பிள்ளை துரியோதனன் துச்சாதனனை பெற்றிருக்கின்றாய் பீகர்ணன் அறிவாளி அவன் அவன் கேட்கவில்லை என்று சொல்லி விதுரர் அவர்களை சாடுகின்றார் சாடுகின்ற பொழுது விதராகப்பட்டவரை திருதராட்டனும் சாடுகின்றான் அந்த நேரத்தில் இவர்கள் அந்த இடத்தை தாண்டி காமியக வனம் போய் தங்குகின்றார்கள் இதுதான் முதல்லே அவர்கள் தங்கப்பட்ட பணம் இது இப்படி இருக்கின்ற பொழுது எமக்கடவுள் உலகத்துக்கு சென்றிருக்கின்றார் நாரதர் நாரதரிடத்திலே பாண்டுவாகப்பட்டவர் பார்த்து பாண்டு கூறுகின்றார் நாரத மகரிசீட்டு திரிலோக சஞ்சாரி ஹரிச்சந்திரனாகப்பட்டவர் ராஜசூவிய யாகம் என்ற யாகத்தைச் செய்து இந்திரபதவியை பெற்றிருக்கின்றான் அதாலே என் மகன் பாண்டிவினிடத்திலே சென்று ராஜசூய யாகம் செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் இந்த ராஜசூய யாகத்தை செய்வதற்காக இந்த பிரசத்திலே ஏற்பாடு நடக்கின்றது அந்த ஏற்பாட்டின் போது கிருஷ்ணபரமாத்மா ஒரு சிறிய தடங்கள் சொல்லுகின்றார் என்ன என்று சொன்னால் சேதி நாட்டு மன்னன் சராசந்தன் என்பவன் மகா கொடியவன் அவனை வெல்ல முடியாது அவன் கிரிவிரயம் என்ற இடத்திலே எண்பத்தி நாலு அரசர்களை பிடித்து மலை பொதும்பிலை அடைத்து வைத்திருக்கின்றான் இனியும் பதினாறு அரசர்களை கொண்டு வந்து அடைத்து நர நரதகனம் என்று சொல்லப்பட்ட ஒரு யாகத்திலே நூறு அரசர் தலையை வெட்டி போகிறான் அவனை வெல்ல முடியாது என்றார் அப்பொழுது தருமநந்தனர் சராசந்தனின் வரலாறை கேட்கின்றார் சேதி நாட்டி மன்னனாகப்பட்டவன் காசி ராஜாவுடைய புதல்வீர்கள் இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்களை திருமணம் செய்தான் பன்னெடுங்காலம் அவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை அந்த புத்திர பாக்கியம் பொழுது நதிக்கரையிலே இருந்த ஓ மகா தபாதுனரைச் சென்று முனிபுங்கவா எங்களுக்கு சந்தான வர வேண்டும் என்று கேட்டார் அந்த நேரத்திலே அந்த முனிபுங்கவருடைய மடியிலே ஒரு மாங்கனி விழுந்தது அந்த மாங்கனியை இந்த செய்தி நாட்டு மண்ணிடத்திலே கொடுத்து இந்த கனியும் உன் மனைவியர்களுக்கு பகிர்ந்து கொடு என்றார் அந்த கனியை இரண்டாக பிளந்து இரண்டு மனைவீரிகளுக்கு கொடுத்தான் மகா உத்தமமான செய்து நாட்டு மன்னன் அந்த இரண்டு பேர்களுமே அந்த கனியை உண்டார்கள் பாதி பாதி உருவத்திலே குழந்தை பிறந்தது இந்த குழந்தையை பார்த்த காசி மகாராஜா புத்திரர்கள் இருவரும் அருவறுப்பு பட்டு உயிர் துடிப்போடு இருந்த குழந்தைகளை துணியிலே சுற்றி கோட்டை மதலுக்கு வெளியிலே போட்டு விட்டார்கள் அந்த நாட்டிலே காவல் தெய்வமாக விளங்கியதும் துஷ்ட தேவதையுமாய ஜரை என்ற தெய்வம் இக்குழந்தையை பார்த்தது ரெண்டையும் எடுத்து ஒட்டி வைத்தது இந்த சேது நாட்டு மன்னன் அந்த தெய்வத்துக்கு ஆவாகனம் செய்து புத்திர வரம் கேட்டான் அவனிடத்திலே கொண்டு போய் கொடுத்து இன்னருளும் தன்னருளும் வழங்கி விண்ணிலும் மண்ணிலும் என்ன வெல்ல முடியாது என்ற வரத்தையும் தந்தது இந்த ஒட்டி பிறந்த உருவத்தை ஒன்றுபடுத்தி ஜரை என்ற தேவதை கொடுத்ததாலே ஜரா சந்தன் சந்தம் என்றால் உடம்பு அதாலே சராசந்திரன் என்ற பெயர் அவனை வெல்ல முடியாது என்றார் போரிலே வெல்ல முடியாது என்று பயம் காட்டினார் அப்பொழுது ராஜசூரியாகத்தை நிறுத்தி விடுவோம் என்றார்கள் அப்பொழுதுதான் கிருஷ்ண பீமன் அர்ஜுனன் மூவரும் ஸ்நாகத பாப்பனர்களாக ஸ்நாகத பாப்பர் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் உள்ள உணவு உண்டு மகிழ்பவர்கள் இந்த வடிவத்திலே கொள்ளைப்புறமாகச் சென்று சராசந்தனை பார்த்து நீ ஒரு அரசனாக இருந்தும் இப்படி அரசர்கள் எல்லாம் பழியிட்டு வேள்வி செய்து நியாயமா என்றார்கள் அவனுக்கு கடைக்கன் சிவந்து காது வெளியாக புகம் வந்து நீங்க யார் என்றான் நான் கிருஷ்ண பரமாத்மா இவர்கள் இருவரும் தர்மநந்தனரின் தம்பி பீமன் அர்ஜுனன் எங்கள் மூவரில் ஒருவரோடு நீ போரிட்டு வெல்ல வேணும் என்றார் அந்த நேரத்திலே பீமனும் சராசந்தனும் மற்போர் புரிந்தார்கள் அப்பொழுது சராசந்தனின் புதல்வன் சகதேவனுக்கு பட்டத்தை கட்டி மல்யுத்தம் செய்கின்ற பொழுது பல நாட்கள் போர் நடந்தது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி பல நாட்களாக அந்த போர் நடந்து பீமன் சேனனாகப்பட்டவன் மகா ஆக்ரோஷத்தோடு அந்த சராசந்தனை இரு கூறாக பிளந்து போட்டான் இலையில் வகர்வதைப் போலே போட்டாலும் மீண்டும் ஒட்டியது இப்படி பல முறை நடந்ததைக் கண்ட பரமாத்மா ஒரு துரும்பை எடுத்து இரண்டாக கிள்ளி போட்டார் கிள்ளி போட்ட உடனே மாத்தி போட்டார் போலே போட்டார் பீமன் அவன் மாண்டு ஒளிந்தான் ராஜசூக யோகம் வெற்றிகரமாக நடைபெற்றது அந்த யாகத்திலே அவிர் பிரசாதத்தை தர வேண்டும் அவிர் பிரசாதத்தை யாருக்கு தருவது என்று பிதாமகன் பீஸ்வர் கேட்டார் உடனே பிதாமகன் பீஸ்வராகப்பட்டவர் சொல்லுகின்றார் அனைத்துக்கும் வல்லவர் எல்லாத்துக்கும் வல்லவர் மூ உலகையும் கொண்டு உமிழ்ந்தவர் கோபரத் கொடையாய் பிடித்தவர் அப்பேற்பட்ட இந்த பகவான் ஸ்ரீ வாசுதேவ கடவுளாயி ஸ்ரீஹரி அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கே உகுந்தது என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே அங்கே குந்தி தேவியின் தங்கை மகனாகிய சிசுபாலன் ஆர்த்து எழுந்தான் சொன்னவன் குற்றமுள்ள கருவுக்கு பிறந்தவன் தருமராஜாவாகப்பட்டது குற்றமுள்ள கருவுக்கு பிறந்தவரான் இப்படி அவிர் பிரசாதத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னவன் நதியும் மைந்தன் நதி எப்பொழுதுமே பள்ளமுள்ள பாதையை பார்த்து போகும் அதாலே இந்த மகாபரி சபையிலே எத்தனையோ தேச ராஜாக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தராதபடி பெண்ணையும் பெண்ணையும் திருடிய இவனுக்கா தருவது என்று சிசுபாலன் ஆத்திரம் கொண்டான் அந்த நேரத்திலே தர்மநந்தனராகப்பட்டவர் தம்பி சிசுபாலா ஆத்திரம் கொள்ளாதே பகவான் ரொம்ப பெரியவர் எத்தனையோ சாந்தமாக சொல்லியும் அவன் கேட்கவில்லை அப்பொழுது பீஷ்மர் பிதிரர் துரோணர் போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள் மரணம் நெருங்கியவனுக்கு மருந்து பிடிக்காது அதுபோலே சிசுபாலனாகப்பட்டவன் அழிவை நோக்கி செல்லு தருமத்துக்கும் இவனுக்கும் பல ஆயிரம் மைல் இடைவெளி என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் பொறுமையை கடைபிடித்தார் பொறுமையை கடைபிடித்து சற்று நேரம் இருக்கின்ற பொழுது இவனுக்கு சிசுபாலனுக்கு துணையாக பல தேசத்து அரசர்கள் போருக்கு வந்தார்கள் பகவான் பார்த்தார் தேச ராஜாக்களே நீங்கள் வீணே ஏன் அழிகின்றீர்கள் சிசுபாலன் விளக்கிலே விழியக்கூடிய வெட்டிப்பூச்சியை போலே அழியப் போகிறது உண்மை எனக்கு இரண்டு தின்னம் ஒன்று என்னை நம்பிய பாண்டவர்களை காப்பது இரண்டாவது மரத்தை அழித்து அறத்தை நிலைநிறுத்துவது அந்த வகையிலே என் அத்தை மகனாக இருந்தும் எடை குலத்தை கீழ்த்தரமாக பேசுகின்றான் அவனை நான் பார்த்து கொள்ளுகின்றேன் வீணே நீங்கள் மடிய வேண்டாம் மடிவதாக இருந்தால் வாருங்கள் என்றால் பரமாத்மா வேறு தேசத்து அரசர்கள்லாம் பின்வாங்கி கொண்டார்கள் அந்த நேரத்திலே பிதாமகன் பீஷ்மர் சொல்கின்றார் தர்மா பகவான் குற்றங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் பொரு எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றார் தர்மர் சிசுபாலன் பிறக்கின்ற பொழுது மூன்று கண்களும் நான்கு கைகளுடன் பிறந்தான் அப்பொழுது இந்த குழந்தையை பார்த்து தாய் தந்தையர்கள் சற்று அறுவறுப்படைந்தார்கள் அப்பொழுது அசரீர் வாக்காக வானொலி அதிர்ந்ததி யார் கையால் இவரை தொடுகின்ற பொழுது ஒரு கண்ணும் இரண்டு கையும் மறைகின்றதோ அவர்களாலே இவருக்கு அழிவு என்றது அப்பொழுது என்ன இருந்தாலும் சிசுபாலன் குந்திமாதேவிக்கு தங்கை மகன் இவருக்கு அத்தை மகன் அதால் இவர் போய் தூக்கி உடனே ஒரு கண்ணும் மறைந்தது இரண்டு கையும் விழுந்தது உடனே குண்டியின் தங்கையாகப்பட்டவள் பரமாத்மாவை வணங்கி கண்ணா உன்னாலேயா என் மகனுக்கு ஆபத்து அதாலே என் மகன் ஞானம் குறைந்து தவறே செய்தாலும் நூறு பிழை பொறுத்திக்கொள் நூறு பிழைக்கு மேல் தண்டனை கொடு என்று வரம் வாங்கினால் அதாலே எண்ணிக்கொண்டிருக்கிறார் குற்றத்தை என்றார் தொண்ணூத்தி ஒன்பது நூறு என்று முடிவு பெற்றது உடனே சக்குராயுதத்தை எடுத்தார் விட்டார் சக்குராயுதமாகப்பட்டது சென்றது சிசுபாலின் தலையை அப்படியே மாங்காய் செய்வதைப் போலே சீவி விட்டு கங்கையிலே சென்று நீராடி தந்தவர் கைக்கு வந்தது அந்த நேரத்திலே தேவ துந்திவிகள் முழங்கின தேவர்கள் ஹரஹரா என்று கோஷமிட்டார்கள் தர்மநந்தனர் அழுதார் இது என்ன நியாயம் அரியணை ஏற வேண்டும் என்று சொன்னால் பிறரை அழித்தா வாழ வேண்டும் தர்மமான வாழ்க்கையா என்று விண்ணறிவியை போலே கண்ணறிவியைச் சொரிந்து பொறுமையின் குன்றமாகிய தர்மர் மனவேதனை உற்றார் அந்த நேரத்திலே நாரதரங்கு வந்தார் சுவாமி என்னுடைய தன் சிறிய சித்தெண்ணையின் மகன் சிசுபாலன் தலை விழுந்து விட்டதே அரசர்களின் அழிவு இதுதானா இன்னும் தொடருமா என்று கேட்டார் அந்த நேரத்தில் வேதவியாசராக சொல்லுகின்றார் தர்மா என்றைக்கு சிவபெருமான் தலை நிறைய எண்ணெயை தடவி தென்முகம் நோக்கி பயணம் செய்வதாக கனவு கண்டாயோ அந்த கனவு கண்ட நாளிலே இருந்து பதிமூன்றாவது ஆண்டு அரச குலம் அனைத்தும் அழியும் பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காகவே இந்த விளையாட்டு அதாலே நீ அழுதும் நான் அழுதும் ஒன்றும் பிரயோஜனமில்லை எல்லாமே தெய்வ சங்கல்பம் அதனாலே பதிமூன்றாவது ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லி வேதவியாசராகப்பட்டவர் சொன்னார் அன்றுதான் தர்மராகப்பட்ட ஒரு விர விரதத்தை மேற்கொள்கின்றார் என்ன விரதம் தெரியுமா என்னை யார் இழித்து பழித்து பேசினாலும் என்னை எவ்வளவு கேவலமான நிலையில் பேசினாலும் நான் பொறுத்து கொள்வேன் என் மனைவியின் கையை பிடித்து என் கண்ணதிரிலே இழுத்தாலும் சகித்து கொள்வேன் இதற்காக பிற அரசர்களை கொள்ளுவதை ஒருபோதும் விரும்பேன் என்று தருமர் சபத்தை மேற்கொள்ளுகின்றார் இதுதான் தர்மநந்தனர் பொறுமையாக இருப்பதற்கு விரதத்தை மேற்கொண்டது இப்படியாக இவர்கள் காலம் ஓடுகின்றது காமீக வனத்திலே சென்று தர்மர் பீமர் அர்ஜுனர் நகுலர் சகாதேவர் எந்த தேவர்களும் ஏறெடுத்து பார்க்க முடியாத அக்கினியிலே பிறந்த கிருஷ்ணை இவர்களெல்லாம் அம்சதூலிகா மஞ்சத்திலே படுத்தவர்கள் தர்பபாயிலே படிக்கின்றார்கள் அப்பொழுது சீற்றம் உண்டு திருதராற்றன் விதுரரை இழித்தும் பலித்தும் பேசுகின்றாய் நீ எப்பொழுதுமே என் பிள்ளைகளை தரக்குறவாக பேசி பாண்டுபுத்திரர்களே உசத்தி பேசுகின்றாய் என் முன்னே இராதே போ என்று சொல்லிவிடுகின்றார் குந்திமாதேவி விதுர் வீட்டில் இருக்கிறார் விதுரராக புரட்டு இவர்கள் இருக்கக்கூடிய காமீ கவனத்துக்கு வருகின்றார்கள் காமி கவனத்தில் வந்த உடனே சிறிய தந்தையை அவர்கள் உபச்சாரமாக வரவேற்று நல்ல உணவு உடை எல்லாம் கொடுத்து ஆதரிக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய கந்த மூலங்களை புசிக்கின்றார்கள் இவருடன் எண்ணிட்ட பிராமணர்களும் சென்றிருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து தர்மநந்தனர் கோருகின்றார் வேத பிராமணர்களே எங்கள் விதிக்கு நாங்கள் வன சஞ்சாரம் செய்கின்றோம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து எங்களோடு வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் இல்லறத்திலே இருக்கலாமே என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் துஷ்டர்கள் வாழக்கூடிய நாட்டை காட்டிலும் கொடும் புலி வாழக்கூடிய காடே உயர்ந்தது உங்களைப் போன்ற உத்தவர்களோடு இருப்பதால் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை நீங்கள் எங்களுக்கு எந்த உணவும் தர வேண்டாம் எங்களுக்கு தேவையான காய்கனிகளை நாங்களே சேகரித்து புசித்து கொள்ளுகின்றோம் உங்களது மனசாந்திக்காக நல்ல கதைகளையும் நல்ல பாடல்களையும் அமைத்து உங்களோடு இருப்பதை பாக்கியமாக கருதுகிறோம் என்று சொல்லி அந்த காமீக வனத்திலே எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள் இந்த அளவிலே இதை நிறைவு செய்து நாளை உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்